உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது தேர்தல் ஆணையம் அறிவித்த அட்டவணையின்படி முதற்கட்டமாக இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் வரும் வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் பீகார் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் பல்வேறு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது முதற்கட்டமாக நூற்றி இரண்டு தொகுதிகளிலும் இரண்டாவது கட்டமாக எண்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் மூன்றாவது கட்டமாக தொன்னூற்று நான்கு தொகுதிகளிலும் நான்காவது கட்டமாக தொன்னூற்று ஆறு தொகுதிகளிலும் ஐந்தாவது கட்டமாக நாற்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது ஆறாவது கட்டத்தில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் ஏழாவது கட்டத்தில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் என ஐநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது நூற்று இரண்டு தொகுதிகளில் மொத்தம் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் மட்டும் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் இடதுசாரி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றனர் இதேபோன்று பாஜக தலைமையிலான அணி களத்தில் உள்ளது அஇஅதிமுக தலைமையில் மற்றொரு அணியும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது இதனால் தமிழகத்தில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இருபத்தோரு மாநிலங்களில் போட்டியிடும் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து வேட்பாளர்களில் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஓரு பேர் ஆண் வேட்பாளர்களாக உள்ளனர் பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை நூற்று முப்பத்து நான்காக உள்ளது அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் போட்டியிடும் மாநிலமாக தமிழகம் உள்ளது மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் இவர்களில் பெண் வேட்பாளர்கள் எழுபத்து ஆறு பேர் என்பது குறிப்பிடத்தக்கது முதற்கட்ட தேர்தல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இருபத்தோரு மாநிலங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேர்தல் அமைதியாகவும் வன்முறை இல்லாமலும் நடைபெற சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எனவே மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது ஜனநாயக உரிமை மற்றும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார்